வெல்கம் டு த தமிழ் டாக்கி ஸ்டார் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சுதா கோங்கரா இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற இறுதி சுற்று படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய விமர்சனத்தை பார்க்குறதுக்கு முன்னால் வழக்கமாக நம்ம விமர்சனம் முடியும் போது மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை சொல்லுவோம். அந்த மாதிரி இறுதி சுற்று படத்துடைய இறுதி முடிவு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த படத்தை நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோட நண்பர்களோட கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை இப்போ பார்க்க உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட உங்கள் நண்பர்கள்லாம் தைரியமாக இந்த படத்தை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். எப்படா இந்த படத்தை நம்ம பார்க்காமலே நண்பர்கள்டெல்லாம் இந்த படம் நல்லா இருக்காமல் போய் பாரு அப்படின்னு சொல்கிறதுன்னு நினைக்காதீங்க. இந்த படத்தை பார்த்தா யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது, அப்படி ஒரு நல்ல படம் இது. நிச்சயமாக இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்துடைய ஹீரோ மாதவன் ஒரு பெரிய பாக்ஸர். அவர் இந்திய அளவில் ஒரு பெரிய பாக்ஸராக வரணும்னு ஆசைப்பட்றாரு. பாக்ஸிங் கிளப்பில் நடந்த பாலிடிக்ஸ்னால் அவரால் ஒரு பாக்ஸராக வளர முடியாமல் போயிடுது. கோச்சாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவர் கோச்சாக இருக்கும்போது ஒரு தன்னால் வர முடியல, யாரையாவது அப்படி ஒரு பெரிய பாக்ஸராக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் ரித்திகா சிங்கை சந்திக்கிறாரு. ரித்திகா சிங்கை ஒரு பெரிய பாக்ஸராக கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. இவர் அந்த முயற்சியில் இருக்கும்போது இவருக்கு நடந்த அத்தனை தடைகளும் அந்த பொண்ணுக்கு நடக்குது. இந்த தடைகள்லாம் மீறி அந்த பொண்ணை ஜெயிக்க வச்சாரா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸை மையமாக வச்சு பல நல்ல படங்கள் வந்திருக்கு. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா ஷாருக் கான் நடித்த சக்தே இந்தியாவை சொல்லலாம். இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த படம் ஞாபகத்தில் வந்து போகிறத நம்மளால் தவிர்க்கவே முடியல. ஏன்னா அந்த படத்தில் வர்ற ஷாருக் கான் கேரக்டருக்கும் இந்த மாதவன் கேரக்டருக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த படத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் இந்த படத்துக்கு என்ன இருக்குன்னா, அந்த படத்தில் கூட வெறும் ஸ்போர்ட்ஸையும் நாட்டுப்பற்றையும் மத்தி தான் அதில் எடுத்திருப்பாங்க. படத்தில் லவ் சீனே இருக்காது. அதனாலே யங்ஸ்டர்ஸ் மத்தியெல்லாம் இந்த படம் பெருசாக வரவேற்பு பெறாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தில் லவ், சென்டிமெண்ட், ஆக்ஷன், ஸ்போர்ட்ஸில் நடக்கிற பாலிடிக்ஸு எல்லாத்தையுமே ஒரு பொழுதுபோக்கு படத்துக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் கலந்து இந்த படத்தில் நிறைவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக இந்த படத்தில் குறையே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த படத்தில் இருக்கிற நிறைகளை பார்க்கும்போது குறைகளை பற்றி பேச வேணாமே அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் இந்த படத்தை பார்த்தா கூட அப்படி தான் சொல்லுவீங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி படங்கள்லாம் ரிலீஸ் ஆனால் படம் வசூல் எப்படி ஆச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதுக்காக ஏரியா ஏரியாவுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம், இந்த படம் உங்கள் ஊரில் எப்படி போகுது, என்ன கலெக்ஷன் ஆகிருக்கு, ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கெலாம் கேட்போம். அப்படி ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார், நம்ம தானே ஒரு படம் ரிலீஸுக்கு முதல் நாள் கியூப் வந்துச்சா, லோடாச்சா, அப்புறம் பேனர் வந்துச்சா, பஸ் ஸ்டாண்டில் கட்டியாச்சா, தேட்டர் வாசலில் கட்டியாச்சா, போஸ்டர் வந்துருச்சா, பள்ளிக்கூடத்தில் ஒட்டியாச்சா, மார்க்கெட்டில் ஒட்டியாச்சான்னு பார்த்துட்டு சுற்றிட்டு அலைஞ்சிட்டு தெரியும். ஆனால் ஆடியன்ஸு தமிழ்நாட்டில் இருக்க மொத்த ஆடியன்ஸும் ஒன்று கூடி உட்காந்து பேசிடுவான் போட்டுருக்கு, இந்த படம் ரிலீஸ் ஆகுது, நாளைக்கு தேட்டர் பக்கமே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிடுவான் போட்டுருக்கு. இப்படி பேசிட்டான்னா தேட்டர் வாசலில் 1 ரூபாயே இருக்கிறதில்ல மறுநாள் காலையில். அதே போல் இந்த படத்தை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா மறுநாள் எந்த தேட்டர்லையுமே டிக்கெட் கிடைக்கிறதில்ல. அது ஆண்டிபட்டியாக இருந்தாலும் மெட்ராஸாக இருந்தாலும் எந்த ஊர்லேயும் டிக்கெட் கிடைக்கிறதில்ல. இதுதானே நடக்குது. ஒரு படம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்காதுன்றதை ஆடியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியலண்ணே அப்படின்னு சொன்னார். அதை இன்றைக்கி தான் கண் கூட பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா இந்த படத்தில் நடித்த மாதவன் ஃபீல்டை விட்டு போயிட்டார் அப்படின்னே சொல்லலாம். அவர் போய் 4 வருஷம் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனால் 4 வருஷம் கழித்து அவர் நடித்து வெளியே வந்த இந்த படத்துக்கு இன்றைக்கி முத நாளே முத ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆகுது. எப்படி கண்டுபிடிக்கிற ஆடியன்ஸு இந்த படம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்காதுன்ட்டு. இந்த படம் ஏற்கனவே அவங்க எடுத்து வெளியே விட்ட அந்த ப்ரொமோஷன் விஷயங்கள்லாம் ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சிடறான் அதை பார்த்துட்டு இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத நாளே முத ஷோவே ஹவுஸ்ஃபுல் ஆகுது. அடுத்தடுத்த ஷோவுக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. பொங்கலுக்கெல்லாம் 4 படம் ரிலீஸ் ஆச்சு. பொங்கல் அன்றைக்கே அதில் ரஜினி முருகனை தவிர மற்ற 3 படமும் காற்று வாங்கிச்சின்னு தான் சொல்லணும். இத்தனைக்கும் அந்த படங்களில் பெரிய ஆர்டிஸ்ட்டு, பெரிய டெக்னீஷியன், பெரிய கம்பெனி படங்கள் தான் வந்துச்சு. ஆனால் இந்த படங்கள்லாம் விளங்காதுன்னு ஆடியன்ஸ் எப்படி தான் கண்டுபிடிச்சானே தெரியல. இந்த படம் நல்லா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா அப்படிங்கிற விஷயத்த விமர்சனம் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். இந்த படத்துடைய இயக்குனர் ஒரு பெண் இயக்குனர் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, பெண் இயக்குனர்னா பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை படமாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளை கொடுமைப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டே தான் போய் படத்தை பார்த்தோம். ஆனால் இந்த ஒரே படத்தில் இந்திய சினிமாவில் இருக்கிற முக்கிய இயக்குநர்களில் இவங்களும் ஒருத்தங்க அப்படிங்கிற இடத்த பிடிச்சிட்டாங்க. இந்த படத்தில் உங்களுடைய நடிகர்களுடைய தேர்வு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. படம் ஆரம்பித்து 5 நிமிஷத்துலேயே இந்த பொண்ணு யாரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஹீரோயின் இருந்தாங்க. அதே போல் அவங்க அப்பா அம்மா கேரக்டர், மற்ற எல்லா கேரக்டருமே ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. சந்தோஷ் நாராயணனுடைய இசை ரொம்ப நல்லா இருந்தது. கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது.
ஒட்டுமொத்த டீமுமே போட்டி போட்டு வேலை பார்த்து ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.